வெல்கம் வியூவர்ஸ். நேத்திருந்து இன்ஸ்டாகிராமில் டெலகிராமில் நம்மளுடைய டிஃபைடியுடைய பழைய வீடியோஸுடைய கமெண்ட்ஸில் அப்படின்னு நிறைய பேர், எங்கே ப்ரோ தலைவருடைய சீரீஸே அப்படியே காணாமல் போயிருச்சு, எல்லா வீடியோவுமே அப்படியே டெலிட் ஆயிருச்சு, யூடியூபே அதை டெலிட் பண்ணிட்டாங்களா, இல்லை யாராவது உங்களை மிரட்டினாங்களா, த்ரெட்னிங் பண்ணாங்களா, எல்லா வீடியோவுமே எப்படி டெலிட் ஆச்சு அப்படிங்கிறத கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதற்கான அப்டேட் தான் இது. நம்மளுடைய டிஃபைடி சேனல் பார்க்குறவங்க எல்லாருமே மெச்சூரான ஆடியன்சஸ் தான். ஸோ நான் இந்த வீடியோவில் சொல்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கான ஆன்சர் கண்டிப்பாக கிடைக்கும். யூடியூப்ல மொத்தமா இரண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்கு. நம்மனால நினைச்சது எல்லாத்தையுமே யூடியூப்ல அப்லோட் பண்ணிட முடியாது. காப்பிரைட், அது மட்டும் இல்லாம கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் அப்படின்னு இரண்டு விஷயங்கள் இருக்கு. காப்பிரைட் அப்படிங்கிறது ஒருத்தங்க போட்ட வீடியோவில் இருக்கிற சில பார்ட்ஸையோ அல்லது ஃபுல் வீடியோவையோ நம்ம அப்படியே நம்மளுடைய சேனல்ல போட்டோம் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு ஸ்ட்ரைக் கொடுக்க முடியும். அந்த மாதிரி மொத்தமா மூணு ஸ்ட்ரைக் வந்துச்சு அப்படின்னா சேனல் க்ளோஸ், டெர்மினேட் ஆயிரும். அதே கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இருக்கிறதுலே காப்பிரைட் ஸ்ட்ரைக்கை விட ரொம்பவே மோசமானதும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனதும் தான் இந்த யூடியூபுடைய கம்யூனிட்டி கைட்லைன்ஸ். ஆக்சுவலா ரீசெண்டா ஒரு பெரிய யூடியூபருடைய சேனல் கூட கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லிட்டு சேனல் டெர்மினேட் ஆயிருச்சு. ஆனா அதற்கு அடுத்த நாள் யூடியூப் டீம் கிட்ட பேசி சேனலை ரெக்கவர் பண்ணிட்டாங்க. ஃபுட் ரிவ்யூ சேனலுக்கே அந்த நிலைமை அப்படின்னா, நம்ம சேனலை நம்ம போடுறது எல்லாமே கிரே கண்டென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மதில் மேல் பூனை மாதிரி கொஞ்சமா நம்ம குளோரிஃபை பண்ணி சொன்னாலுமே அது யூடியூபுடைய கைட்லைன்ஸ்க்கு ஆப்போசிட்டா மாறிடும். அந்த மாதிரியான வீடியோஸ் தான் நம்ம சேனல்ல 99% வீடியோவா இருக்கு. அதுல ரொம்பவே முக்கியமான ஒரு ரூல் தான், தடை செய்யப்பட்ட இயக்கங்களை பத்தி ரொம்பவே குளோரிஃபை பண்ணி சொல்றது, அந்த இயக்கங்களுடைய பெயரை சொல்றது, அந்த இயக்கங்களுடைய கொடியை சொல்றது, அந்த இயக்கத்துடைய தலைவருடைய பெயரை சொல்றது, இந்த மாதிரி சில செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு. சப்போஸ் நம்மளுடைய சேனல்ல அந்த மாதிரி ஏதாவது வீடியோஸ் போட்டோம் அப்படின்னா யூடியூபுடைய அல்காரிதமே அதை கண்டுபிடிச்சிரும். அதற்கு பிறகு யூடியூபுடைய டீம் கிட்ட அந்த வீடியோ ரிவ்யூக்கு போகும். அதுக்கப்புறமா சேனல் டெர்மினேட் ஆயிரும். ஆக்சுவலா இது எல்லாமே தெரிஞ்சுதான் நான் தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய சீரீஸை ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு ரெண்டு மூணு எபிசோட்ஸ்ல அந்த ஸ்டோரியை முடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா உள்ள போக போக ரொம்பவே டீப்பா போக போக இது எல்லாமே கண்டிப்பா மக்களுக்கு போய் சேரணும், எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சேன். அதே போல கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வந்தாலுமே ஒரு ஸ்ட்ரைக் கொடுத்தாங்க அப்படின்னா மற்ற வீடியோஸ் எல்லாமே நம்ம டெலிட் பண்ணிடலாம். ஆக்சுவலா ஒரு ஸ்ட்ரைக் வந்துச்சு அப்படின்னா 7 நாட்களுக்கு வீடியோ மட்டும்தான் அப்லோட் பண்ண முடியாது. இரண்டாவது ஸ்ட்ரைக் வந்துச்சு அப்படின்னா 30 நாட்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ண முடியாது. மூணாவது ஸ்ட்ரைக் வந்துச்சு அப்படின்னா சேனல் க்ளோஸ் ஆயிரும். ஆனா இந்த மாதிரியான இயக்கங்கள் பத்தி பேசுறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரைக் வந்தாவே சேனலை டெர்மினேட் பண்ணிடுறாங்க, சேனலுடைய மானிட்டைசேஷனை சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. இதற்கு முன்னாடி நான் போட்ட எல்லா எபிசோட்ஸ்லயுமே பிரச்சனை வந்து அதை ரொம்பவே ரெக்டிஃபை பண்ணி அதுக்கப்புறமா தான் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஒவ்வொரு எபிசோடுமே $0 கொடுத்துருவாங்க, அதாவது எனக்கு ரெவன்யூ வராது, அதே மாதிரி உங்ககிட்ட அந்த வீடியோ வந்தும் சேராது. அப்படி இருக்கும் பொழுது அதற்கு தகுந்த மாதிரியான இமேஜஸ் எல்லாமே போட்டு ஒரு வீடியோவை 4-5 முறை ரெண்டர் எடுக்க வேண்டியதா இருக்கும். இப்ப நீங்க 15 நிமிஷம் வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா அதை ஃபுல்லா எடிட் பண்ணிருப்போம், எடிட் பண்ணி ரெண்டர் எடுத்திருப்போம், அதை யூடியூப்ல அப்லோட் பண்ணுவோம், $0 வரும். உடனடியா மறுபடியுமே வேற இமேஜஸ் எல்லாமே போட்டு, வயலன்ஸ் கம்மியா இருக்கிற இமேஜஸ் எல்லாமே போட்டு, இந்த மாதிரி ஒரு எபிசோட் அப்லோட் பண்றப்ப 4-5 முறை ரெண்டர் எடுத்து அப்லோட் பண்ண வேண்டியதா இருக்கும். அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு எபிசோட்ஸுமே நான் பண்ணிட்டு இருந்தேன். நிறைய கமெண்ட்ஸ் வரும், நிறைய பேர் சொன்னாங்க பார்த்து சேனலுக்கு ஏதாவது ஆயிரப்போகுது அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொன்னாங்க. இருந்தாலுமே பரவாயில்ல, என்னுடைய மைண்ட்ல என்ன இருந்துச்சு அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரைக் வந்துச்சு அப்படின்னாலும் பரவாயில்ல, அதுக்கப்புறமா எல்லா வீடியோ டெலிட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட்ல இருந்தேன். இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜ் இருக்கு, டாப் 5 தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்ல பேஜ் இருக்கு. யூடியூப்ல போற வீடியோஸ் அங்கேயும் நான் அப்லோட் பண்ணுவேன், அங்கேயும் நிறைய வியூஸ் பார்ப்பாங்க, அதுலயும் மானிட்டைசேஷன் இருக்கு, அதுல இருந்து எனக்கு ரெவன்யூ வரும். ஆனா ஃபேஸ்புக்ல எபிசோட் 2 மட்டும்தான், 2 எபிசோட்ஸ் மட்டும்தான் போட்டிருந்தேன். ஃபேஸ்புக் உடனடியா அந்த பேஜை கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் கொடுத்து தூக்கிட்டாங்க. ஆக்சுவலா பேஜ் இருக்கு, பட் மானிட்டைசேஷனை 60 டேஸ்க்கு அப்படியே கட் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபேஸ்புக்ல 60 டேஸ்க்கு நான் எந்த ஒரு வீடியோவும் அப்லோட் பண்ண முடியாது. அப்படி நடந்துமே யூடியூப்ல நான் 8 எபிசோட்ஸ் வரைக்குமே நான் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருந்தேன். எதனால அப்படின்னா, நிறைய தமிழ் சேனல்ஸ்ல புதிய தலைமுறையிலிருந்து, நியூஸ் 7லிருந்து பல டாக்குமெண்ட்ரிஸ் வந்து போட்டிருந்தாங்க, அதுல எதுவுமே கிடையாது, ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் மட்டும்தான் வந்துருந்துச்சு. சரி ஓகே, அப்படி வந்தா பரவாயில்ல, ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் தானே வருது அப்படிங்கிற நினைப்புல தான் நானும் போட்டேன். ஆனா தலைவருடைய கடைசி எபிசோடுக்கான ஸ்கிரிப்ட் நான் எழுதிட்டு இருக்கும் பொழுது இன்ஸ்டாகிராம்ல நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒரு மெசேஜ் பண்ணாரு. அவருடைய பெயரும் பிரபாகரன் தான். தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய சீரீஸ் பார்த்துட்டு ரொம்பவே நல்லா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிட்டு இருந்தாரு. ஆக்சுவலா அவரும் யூடியூப்ல ஒரு சேனல் வச்சிருக்காரு. அப்படி அப்லோட் பண்ண அடுத்த 5வது நிமிடம் அவருடைய மெயிலுக்கு யூடியூப்ல இருந்து ஒரு மெயில் வருது. இந்த மாதிரி நீங்க இப்ப அப்லோட் பண்ண வீடியோ எங்களுடைய பாலிசிக்கு அகென்ஸ்டா இருக்கு, ஸோ அந்த வீடியோவை நாங்க ரிமூவ் பண்றோம். இந்த மாதிரி ஒரு மெயிலும், அந்த மெயிலை தொடர்ந்து இன்னொரு மெயில் வருது. அதுல என்ன இருந்துச்சு அப்படின்னா, உங்களுடைய மானிட்டைசேஷனை இதோட நாங்க சஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்திருக்கு. ஸோ அந்த 2 ஸ்கிரீன்ஷாட்டையுமே எனக்கு அனுப்பிச்சிருந்தாரு. அதை பார்த்த உடனே தான் நான் அங்கேயே ஒரு முடிவெடுத்தேன். நான் எப்பவுமே என்னுடைய உள்ளுணர்வு, என்னுடைய இன்ஸ்டிங்க்ட் என்ன சொல்லுதோ அதை கேட்கக்கூடிய ஒரு
ஆளு. ஸோ அப்போ எனக்கு உடனடியாக தோணுச்சு இருக்கிற எல்லா வீடியோஸையும் உடனடியாக டெலீட் பண்ணணும் அப்படின்னு. ஏன் அப்படின்னா எப்போ வேணும்னாலும் யூடியூபுடைய டீமுக்கு இந்த வீடியோஸ் எல்லாமே ரிவ்யூக்கு போகலாம், அப்படி போச்சு அப்படின்னா கண்டிப்பாக டிஃபைடி சேனலே காலி ஆயிரும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நம்மளுடைய சேனலை ஆரம்பத்திலிருந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும் டிஃபைடி சேனல் 1 மில்லியன் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கு அப்படின்னு. ஒரு சாதாரணமான ஒரு பையன் அதுவும் தனியால் ஒரு சேனலை 1 மில்லியன் கொண்டு வருது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம். அதுவும் முக்கியமாக இந்த மாதிரியான கிரே கண்டென்ட்ல காமெடி வீடியோஸ் ஃபேக்ஸ் போடுறது இல்லை பிராங்க்ஸ் போடுறது இது எல்லாமே போட்டு சப்ஸ்கிரைபர் சீக்கிரமாக ஏர்ன் பண்ணிடலாம். ஆனால் கிரே கண்டென்ட்ல சப்ஸ்கிரைபர் ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ இவ்வளோ நாள் உழைப்பு இவ்வளோ வருட உழைப்பு இதில் போயிடணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக என்னோட விருப்பம் கிடையாது. யாராக இருந்தாலுமே அப்படிதான் பண்ணியிருப்பாங்க. நம்மளுடைய சேனலை ஆரம்பத்திலிருந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நம்ம கிட்ட இன்னொரு சேனல் இருக்குது அப்படின்னு. அந்த சேனலுடைய பெயர் எக்ஸ்ப்ளோர் வித் சரவணன். கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சு அந்த சேனலில் வீடியோஸ் போட்டு. என்கிட்ட தலைவர் பிரபாகரன் சீரீஸ் உடைய எல்லா எபிசோட்ஸுமே அப்படியே பேக்கப் இருக்கு. அந்த சேனல்ல தலைவர் பிரபாகரன் சீரீஸ் உடைய எல்லா எபிசோட்ஸையுமே அப்லோட் பண்ணலாம். கடைசி எபிசோட்ஸையுமே அந்த சேனலே அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ண அந்த சேனலையும் மானிட்டைசேஷன் கிடைச்சு அது எனேபிள் தான் இருக்கு. இப்போ உங்களுக்கு தோணலாம் ஏன் ப்ரோ அந்த சேனலுக்கு பிரச்சனை இருந்தா பரவாயில்லையா அப்படின்னு. சேனலே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த சேனல்ல எல்லா எபிசோட்ஸையுமே அப்லோட் பண்ண போறேன். ஸோ தலைவருடைய எல்லா எபிசோட்ஸுமே எக்ஸ்ப்ளோர் வித் சரவணன் சேனல தான் வரப்போகுது. அதற்கு அடுத்த எபிசோட் ஃபைனல் எபிசோட்ஸுமே அந்த சேனல தான் வரப்போகுது. தலைவருடைய எல்லா எபிசோட்ஸையுமே மறுபடியும் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கடைசி எபிசோட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களும் அந்த சேனல்ல நீங்க அதை பார்க்கலாம். ஸோ கண்டிப்பா டிஃபைடில தலைவருடைய வீடியோஸை டெலீட் பண்ணதுக்கான ரீசன் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ தலைவர் பிரபாகரனுடைய சீரீஸ் எல்லாத்தையுமே நானா வாண்டடா தான் டெலீட் பண்ண, யூடியூப் டெலீட் பண்ணல, யாரும் மிரட்டவோ த்ரெட்னிங் பண்ணவோ இல்லை. ஸோ உங்களை டிசப்பாயின்மெண்ட் பண்ணதுக்கும் மன்னிப்பையும் கேட்டுக்கிறேன். டிஃபைடில கூடிய சீக்கிரம் ஒரு மிகப்பெரிய அப்டேட் இருக்கு. இதே மாதிரி தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. நன்றி, பை.